எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். பொது சுகாதார சர்வதேச கருத்தரங்கு மாநாடு இன்றைக்கு தஞ்சையில் மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் 3 நாட்கள் இந்த மாநாடு நடைபெறவிருக்கிறது. பொது சுகாதாரத்துறையை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டத்தில் தொற்று நோய் கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி வந்த இந்த துறை என்பது காலப்போக்கில் மக்களின் அன்றாட வாழ்வில் பிரிக்க முடியாத முக்கிய சக்தியாக உருப்பெற்று வருகின்றது. பெரியம்மை, நரம்பு சிலந்தி ஆகிய நோய்களை அறவே ஒழித்தது மட்டுமல்லாது கடந்த 18 ஆண்டுகளாக போலியோ இல்லாத தமிழகத்தை உருவாக்கியதில் இந்த துறை பெரும் பங்கு வகிக்கிறது. மேலும் யானைக்கால், மலேரியா போன்ற நோய்களையும் முழுமையாக ஒழிப்பதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. மக்களின் முதன்மை சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வது, தொற்று மற்றும் தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது, தாய்சேய் நலத்தினை உறுதிப்படுத்துவது, குழந்தைகளுக்கு முறையான தடுப்பூசிகளை தருவது, வளமான வருங்கால சந்ததியினை ஏற்படுத்திட குடும்ப நலத்திட்டங்களை செயல்படுத்துவது, கோவிட் போன்ற பெருந்தொற்று காலங்களில் இடர்பாடுகளை மேற்கொண்டு கையாள்வது, இப்படி பல்வேறு வகைகளில் இந்த பொது சுகாதாரத்துறை தன்னுடைய பங்கை ஆற்றி வருகிறது. அந்த வகையில் இந்த பொது சுகாதாரத்துறை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு 100ஆண்டை கண்டது. 100ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக சென்னைக்கு பக்கத்தில் மாமல்லபுரத்தில் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. அந்த 100ஆண்டு விழாவை ஒட்டி ஒரு சர்வதேச மாநாடு ஒன்றும் நடத்தப்பட்டது. சர்வதேச மாநாட்டில் பல்வேறு மருத்துவ வல்லுநர்களும் பங்கேற்று பல வகையான ஆராய்ச்சி கட்டுரைகளையும் சமர்ப்பித்து பல வகையான உரைகளையும் தந்து இந்த துறைக்கு மெருகூட்டினார்கள். அந்த வகையில் கடந்த ஆண்டு மதுரையில் 2வது மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டை ஒட்டி அதனுடைய சிறப்புகள் என்பது இந்த துறைக்கு மேலும் பல வகைகளில் உறுதுணையாக இருந்தது. அந்த வகையில் 3வது மாநாடாக இன்றைக்கு தஞ்சையில் இந்த மாநாடு முறையாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரை வணக்கத்திற்குரிய மேயர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவரின் தலைமை, இப்படி பல வகைகளில் சிறப்போடு இந்த மாநாடு தொடங்கியிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் என்று, எதையும் முறையாக செய்தால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் இந்த மாநாடு தற்போது முறையாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவ வல்லுநர்கள் பேசவிருக்கிறார்கள். 151 வகையான ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. இதில் இந்த மாநாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு பிரிவுகளைச் சார்ந்த சுகாதார பணியாளர்கள், அலுவலர்கள், இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ பட்டய மாணவர்கள், மருத்துவக் கல்வி பேராசிரியர்கள் என்று 2057 பேர் பார்வையாளர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 2057 பார்வையாளர்களை கொண்டு 3 நாட்கள் இந்த மாநாடு நடைபெறவிருக்கிறது. இந்த மாநாட்டை இன்றைக்கு சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிறோம். மகப்பேறு இறப்பு தான் நான் இப்போ ஏற்கனவே பேசும்போது சொன்னாங்க. கடந்த ஆண்டு இது மொத்தத்தில் இந்தியா முழுக்க 72ங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கடந்த ஆண்டு வரை நாம் வந்து 55 என்கின்ற வகையில் கட்டுக்குள் இருந்தது. அது ஓராண்டுக்குள் அது 55 என்பது 44 குறைந்திருக்கிறது, 9% குறைந்திருக்கிறது. ஒரே ஆண்டில் 9% குறைந்திருப்பது என்பது இந்த ஆண்டு தான் ஒரு மகத்தான சாதனை இந்திய அளவில். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் முழுமையாக மகப்பேறு இல்லாத மாவட்டமாக விழுப்புரம் அறிவிக்கப்பட்டு விருதுநகர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மிக சிறப்பான வகையில் மகப்பேறு இறப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட பொன்னமராவதி பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 24 மணி நேரத்தில் 5 சுகப்பிரசவங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. பொது சுகாதாரத்துறையின் மிக சிறந்த செயல்பாட்டிற்கு அதுவே ஒரு உதாரணம். ஒரே ஊசியை வந்து மறுபடியும் பயன்படுத்திருக்காங்க.
அதான் இப்போ அந்த அதை கண்டறிந்து ஒரு ஒருத்தர் வீடியோ மூலிமா அந்த செய்தி தெரிஞ்ச உடனே இப்போ அவங்க வந்து தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் தான். மருந்துகளோ மருத்துவ உபகரணங்களோ தட்டுப்பாடு இல்லை, போதுமான அளவுக்கு எல்லா இடத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது. டிஎன்எம்எஸ் என்கின்ற நிர்வாகம் அதாவது எல்லா மருந்தையும் கோடிக்கணக்கில் இருப்பு கையிருப்பு வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில்தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த வேர் ஹவுஸ் ட்ரக் வேர் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய மருந்து கிடங்குகள் இருக்கிறது. ஒரு 6 மாவட்டங்களில் இல்லாமல் இருந்தது. இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலோடு ஒரு 30 கோடி ரூபாய் தந்து அந்த இல்லாத மாவட்டங்களிலும் ட்ரக் வேர் ஹவுஸ் கட்டி கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த ட்ரக் வேர் ஹவுஸ் இல்லாத மாவட்டங்களே இல்லாத நிலை என்பதும், எல்லா ட்ரக் வேர் ஹவுஸிலும் எசென்சியல் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கிய மருந்துகள் கையிருப்பு என்பதும் 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதுபோன்ற தவறுகள் அதை யார் செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை என்கின்ற வகையில் அவர் இப்போ தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது. எல்லா நிறைய துறைகளில் வந்து இது முதலிடத்தில் இருக்கிறது. 545 விருதுகளை கடந்த 3 ஆண்டுகளில் பெற்றிருக்கிறது. மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு துறைக்கு மட்டுமே 545 விருதுகள் ஒன்றிய அரசின் சார்பில் கிடைக்கப்பட்டிருப்பது என்பது இதுவே முதல் முறை. 1066 அதாவது சுகாதார ஆய்வாளர்கள் 1066 பேர், டிஎச்என் என்று சொல்லக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்கள் 2253 பேர், அது இல்லாமல் மருத்துவர்கள் 2550 பேர். இவங்களுக்கான இந்த பணி நியமனங்கள் நடைபெற தொடங்கி இருக்கிறது. எம்ஆர்பியின் சார்பில் மருத்துவர் பணியிடங்களுக்கான அந்த தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 1066 பேர், இதில் 38 வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது அடுத்து இப்போ அந்த கிராம சுகாதார செவிலியர்களுக்கு அவங்களுக்குமே ஒரு 30 மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வழக்குகள் போடுபவர்கள் எங்களிடத்தில் வாருங்கள், உங்களோடு பேசி சுமூக தீர்வு காணுகிறோம். ஏன்னா வழக்குன்னு போனதுக்கு அப்புறமா அது தீர்வு கண்டு இந்த பணியாளர்கள் நியமிப்பதில் காலதாமதம். இப்போ வந்து இந்த மருந்து ஆளுநர்கள் ஃபார்மசிஸ்ட் ஒரு 946 பேர் போன மாதம் பணியாணைகள் தந்தோம். இந்த 946 பேர் கூட 1 வருஷம் கோர்ட்டில் நிறைய வழக்குகள் அதெல்லாம் முடிவுக்கு வந்து இப்போ தான் போட்டோம். இப்போ ஒரு வாரம் ஒரு 15 நாள் ஆச்சு அந்த 946 மருந்து ஆளுநர்கள் போட்டு. அந்த மாதிரி இந்த 1066 ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸுமே இந்த வழக்கு போட்டவங்க வந்தாங்கன்னா பேசி தீர்த்துக்க தயாராக இருக்கிறோம், அவங்களுக்கு என்ன கிரீவன்ஸோ கேட்டுக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் சொல்லுகிற கோரிக்கைகளை செவிமடுக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த அளவுக்கு தான் இந்த துறைக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இது வந்து பயன்பெறலாம். இப்போ கூட இந்த ஒரு 14 இதில் வந்து நம்ம மருத்துவக் கல்லூரியில் இல்லை முதல்வர்கள் இல்லாத நிலை இருந்தது. ஒரு 3-4 மாதங்களாக காலியான இடங்கள். இந்த காலியான உடனே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கல்லூரி முதல்வர் ரிட்டையர்ட் ஆகிட்டா அங்கே ஏதோ கல்லூரி முதல்வரே இல்லாமல் போயிடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. 5 மணிக்கு ரிட்டையர்ட் ஆகி வெளில போகிறாங்கன்னா 4:55 அதே கல்லூரியில் அதே அளவுக்கான திறமை வாய்ந்த தகுதி படைத்த ஒருவரை பொறுப்பு முதல்வராக நியமித்து விட்டு தான் வெளியில் போவார். அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. எந்த கல்லூரியிலையும் முதல்வர் இல்லாத நிலையோ அதனால் பணி பாதிக்கப்படும் சூழலோ இல்லை. ஆனாலும் கூட அது பேசப்பட்டுச்சு, ஆனாலும் கூட பிரச்சனை இல்லை. இந்த வகையில் ஒரு 26 துணை முதல்வர்களுக்குரிய அந்த பேனல் தயார் பண்ணிச்சு. அப்போ ஒரு 2-3 மருத்துவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அது 1 மாத காலம் அந்த கேஸ் இழுத்தடிச்சு நேற்றைக்கு முன்தினம் அரசுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதில் இந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த துணை முதல்வர்களை நியமித்துக் கொள்ளலாம், அதில் வந்து எந்த இதுவும் இல்லை, அப்படி கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில் நேற்றுக்கு காந்தி ஜெயந்தி, நேற்றுக்கே நாங்கள் அந்த பட்டியல் போட்டு முடித்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த 14 முதல்வர்களும் இன்றைக்கி பணியில் போய் சேர்ந்துட்டாங்க, ஆர்டர் போட்டாச்சு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிக மெரினா கடையினால் குழந்தைகள் வந்து பாதிப்படைகிறாங்க, எந்த அளவுக்கு? அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாய் கடிக்கும் பாம்பு கடிக்கும் மருந்து இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை தமிழ்நாட்டிலும் கூட இல்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோட வழிகாட்டுதலோடு இந்த நாய்க்கடிக்கு பாம்பு கடிக்கான மருந்து, பாம்பு கடிக்கு ASV, நாய்க்கடிக்கு ARV, இந்த 2 வகையான மருந்துகளும் வெறும் வட்டார மருத்துவமனைகள்லையும் மாவட்ட அரசு மருத்துவமனைகள்லையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் முதல்வர் வந்து இந்த நாய்க்கடி பாம்பு கடிங்கிறது கிராமப்புறங்கள்லையும் இருக்குது, மலை கிராமங்கள்லையும் இருக்குங்கிறதால எல்லா இடத்துலையும் இருக்க சொன்னதோட விளைவு இன்றைக்கி 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் பாம்பு கடிக்கும் நாய்க்கடிக்குமா மருந்து வைக்கப்பட்டு இப்போது முற்றிலுமாக அந்த பாம்பு கடி நாய்க்கடி பாதிப்புள்ளானவர்கள் 100% பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
கார்டியாலஜிக்கு வந்து இங்கே மிஷின் இருக்கு, அதனால இங்கே இல்லை எம்ஆர்ஐ இல்லைன்னு யார் சொன்னது? யாராவது அனுப்புங்க நாளைக்கு எடுத்து சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருக்கு, அவங்க எல்லாரையும் ஒரு இல்லை எந்த தட்டுப்பாடும் இல்லைங்க. இப்போ இந்த இல்லை இப்போ தஞ்சாவூருக்கு போகிற திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளை விட அதிகமாக வேலை நடந்துன்னுக்குது அங்கே தான். ஒரு பெட் சிடி ஸ்கேன் ஏற்கனவே வந்துருச்சு, இப்போ ஒரு கேத்தலாப் ஒன்று வந்திருக்கு, இப்போ ஒரு ரெண்டு மூணு கட்டட வேலை நடக்குது. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் எந்த இந்த மருத்துவத்துறை வரலாற்றிலேயே தஞ்சாவூரில் நடக்கிற மாதிரி வேலை எந்த மருத்துவக் கல்லூரியிலையும் வேலை நடக்கலை. அது மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவமனை ஏற்கனவே எழும்பூரில் மட்டும் இருக்குது, இப்போ சென்னையில் ஒன்றும் தஞ்சாவூரில் ஒன்றும் குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவமனை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ராஜா மிராசுதாரர் மருத்துவமனையில் தான் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவமனை, பிரத்யேகமான மருத்துவமனை மிக விரைவில் அமையப்படவிருக்கிறது. ஃபோர்ட்ரக் அருகில் உங்கள் இல்லம் அமைய வேண்டுமா? 6 மாதத்தில் இரட்டிப்பு மடங்கு உயரும் மதிப்பு. உங்கள் சௌகரியத்திற்கு வீடு கட்ட நாங்க இருக்கோம். தற்போது நடைமுறை விலையிலிருந்து பாதி விலையில் இடம் வாங்க உடனே வாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் ஃபோர்ட்ரக் சாலையில் கள்ளிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாமலையார் நகர். அரசு மேல்நிலைப்பள்ளி, வங்கி கிளைகள், தொழில் ஸ்தாபனங்கள், ஸ்பின்னிங் மில்கள், விவசாயம் சார்ந்த பகுதிகள், அரசு அலுவலகங்கள், ஏடிஎம்கள், நிமிடத்திற்கு நிமிடம் உள்ளூர் மற்றும் கோவை மதுரை எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் மற்றும் வாராந்திர சந்தை என நிம்மதியாக அனைத்து வாழ்க்கைக்கு தேவையானவைகளையும் இப்பகுதியிலேயே நிறைவேற்றி வாழும் அளவில் வளர்ச்சி கண்ட இந்த கள்ளிப்பாளையம் பகுதியில் தற்போது பணம் இல்லை என்றாலும் சரி மாதத்தவணை செலுத்தியும் ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை, தொடர்பு எண் 9087232100.